ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜான் ஜோதி விழாக்குக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எந்த ஏரியானா திருப்பூருங்க. திருப்பூர்லேருந்து கூழ்பட்டி சிக்னல்லேருந்து ரிங் ரோட்டில் அப்படியே உள்ளே போனோம்னா அவங்க வந்து லைனாக ரோட்டில் வந்து பெரம்பு ஊஞ்சல் அதான் வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. இந்த பெரம்பு ஊஞ்சலில் வந்து சோபாவிலேருந்து எல்லாமே இருக்குதுங்க. இதில் வந்து சின்ன குழந்தைகளேருந்து பெரியவங்க வரைக்கும் உக்காந்து இதில் வந்து ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதோட ரேட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன ஊஞ்சல் வந்து 2500 ரூபா சொன்னாங்க. இது பெரிய சேர் இது வந்து 7000 ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது செட்டாக எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து 2 சேரு ஒரு சோபா அளவுக்கு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து 16000 ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த மாதிரி இந்த இப்படிலாம் எப்படி நீங்கள் இதை வளைக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து கொடி மாதிரி தாங்க, பெரம்பு கொடின்னு சொல்லி மலங்காட்டிலலாம் இருக்குங்க. இதை வந்து நாங்கள் வந்து பாடம் பண்ணி அப்படியே அனலில் வந்து கீட் பண்ணி அப்படியே இதை வந்து அப்படியே அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் வளைச்சி இதை பின்னுவோம். இதுதான் எங்களோட பரம்பரை தொழில் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, இதில் எப்படி பாடம் பண்ணி இந்த மாதிரி எப்படி செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நாங்கள் பாடம் பண்ணி வளைச்சி இது மாதிரி நாங்கள் வந்து மூங்கில் பட்டையை வச்சு நாங்கள் கட்டி நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து இதை ரெடி பண்ணுவோம். இது வந்து வார்னிஷ் அடித்து நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே கொடுப்போம் அப்படின்னாங்க. இது வந்து எப்படி தொங்க விட்றதுன்னா நீங்கள் கைத்துலேயும் தொங்க விட்லாங்க, இல்லைனா இதில் செயினாகவே விற்கிதுங்க. அந்த செயினில் நீங்கள் மாட்டி இது மாதிரி நம்ம வீட்டு முன்னாடி அழகாக தொங்க விட்டு நீங்கள் ஊஞ்சல் ஆடலாம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா கட்டி விட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க. இது வந்து எங்களோட பரம்பரை தொழிலுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி மூங்கிலில் தான் வந்து நம்ம எல்லாம் உட்காந்துருப்போம். உட்காந்து நம்ம இது பண்ணோம்னா நமக்கு எந்த உடம்புக்கு எந்த நோய் எந்த நொடிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பிளாஸ்டிக் சேரு அது இதுன்னு வந்துச்சு. அதனால் இப்போலாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சுங்க. மறுபடியும் நம்ம வந்து மூங்கில் சேரெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்த மாதிரியாச்சு. இவங்க வந்து ரோட்டில் தான் வந்து இதெல்லாம் வந்து போட்டு அப்படியே பரம்பரையாக அவங்க வந்து விற்றுட்ருக்காங்க. இது எந்த மாதிரி வந்து கொடி ஓடும் அப்படின்னா இது வந்து பைப்பு மாதிரி வந்துச்சுங்க. அவங்க அந்த அக்கா வந்து காமிச்சாங்க. இந்த மாதிரி தாங்க நாங்கள் வந்து மலங்காட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து சீட் பண்ணி நாங்கள் இதை வந்து வளைச்சி இந்த மாதிரி டிசைனிஸ்லாம் நாங்கள் பண்ணுவோம். இதாங்க நாங்கள் நேரடியாகவும் நாங்கள் வந்து வீட்லேயும் வந்து கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதோட ரேட்டெல்லாம் கேட்டிங்கனாக்கும் 7000, 6000, 2500, 5000 ரூபாய்க்கு சொன்னாங்க. அப்படியே நம்ம அப்படியே நாங்கள் வந்து அப்படியே போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது டக்குன்னு பார்த்தோம்னா அப்படியே ரோட்லேயே வந்து சேர்லாம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சேர்லாம் வந்து ஜோடி எவ்வளோங்கன்னு கேட்டேன். ஜோடி வந்து உங்களுக்கு வந்து இது 900 ரூபா அப்படின்னாங்க. எதுவும் கம்மி பண்ணி நீங்கள் தருவீங்களா அப்படின்னா இந்த சேரை பார்க்குறது ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சுங்க. எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சேர் நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது பைப்பர் மாதிரி நல்லா வளைஞ்செல்லாம் கொடுத்துச்சுங்க. இந்த சேர் வந்து 900 ரூபா சொன்னாங்க. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் கேட்கும்போது ஒரு 700 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்து பக்கத்தில் வந்து அழகாக பூங்கா மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. ரோஜா பூவு நம்ம வீடுகளுக்கு தேவையானது அனைத்து செடிகளுமே இங்கே இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே அப்படியே போய் அப்படியே நாங்கள் வந்து கவர் பண்ணோம். இப்போ வந்து சின்ன செடியிலே வந்து காயெல்லாம் பிரம்மாண்டமாக காய்ச்சிட்ருக்கு காய்ச்சிச்சுங்க. அந்த இதெல்லாம் எப்படிங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அது வந்து ஒட்டுக்கண்ணா நாங்கள் வந்து பெரிய மரத்துலேருந்து அந்த கிளைகளை அறுத்து நாங்கள் வேரோட வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணி கட்டிட்டோம்னாக்கும் அது ஒரு 60 நாளையில் வந்து அது தளைஞ்சு அது வந்துடுங்க. வந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த பெரிய இலையில் பெரிய மரத்துலேருந்து இருக்கிற வாதம் அறுத்து வச்சனால உங்களுக்கு வந்து சீக்கிரமே காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். சின்ன கன்றுலேயே வந்து காய் நிறையா அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கொய்யாக்கன்று, மாங்கன்று, திராட்சை செடி அனைத்துமே இங்கே இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து வீட்டு முன்னாடி அழகு செடிகள் வச்சுப்போம். காலையில் எழுந்த உடனே அந்த பச்சையில் வந்து பார்த்தோம்னா அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குங்க. அதேமாதிரி இந்த செடி வைக்கிறது என்னென்னா நமக்கு ஒரு மங்களகரமாக காலையில் பசுமையாக நம்ம பார்த்தோம்னாவே நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி. எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அந்த டென்ஷன் அப்படியே கம்மியாயிருங்க. செடி கூட வந்து நீங்கள் வந்து வீட்டு முன்னாடி செடி வச்சுருந்தீங்கன்னா டெய்லி வந்து அந்த செடி கூட வந்து நீங்கள் பேசுனீங்கன்னாவே நம்ம மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி நல்லா இருக்குங்க.
அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஒரு நாள் முழுவதுமே ரொம்ப ரிலாக்ஸாக சூப்பராக இருக்குங்க. நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் இருப்பாங்க, அது செடிக்கிட்ட தானாக பேசினாங்கனாவே அது தானாக அவங்களுக்கு விலகி போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜான் ஜோதி விலாக்குக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.